சிறப்பான வடிவமைப்பு 916 ஹால்மார்க் பலவகை கலெக்ஷன்ஸுடன் உங்கள் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பொன்னுருக்கல் மற்றும் தாலி கொடியும் செய்து கொடுக்கப்படும். லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் ஈஸ்டேம் லண்டன். ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு அக்கினி சிறகுகளின் ஊடாக சந்தித்திருக்கிறோம். சமகாலத்தில் தாயகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார ரீதியான வீழ்ச்சி, அரசியல் மீதான ஒரு வகையான அதிருப்தி, மக்களினுடைய அத்தியாவசிய பொருட்களின் அபரிமிதமான விலையேற்றம், இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும் எல்லா தரப்பட்ட மக்களையுமே ஒரு வகையான கொதிநிலைக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். அண்மை காலமாக தொழுந்தேச்சியாக போராட்டங்கள் இதற்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல வகையான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அது தொடர்பாக பேசுகிறதுக்கு நாங்கள் இரண்டு பேரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். பிரதாஷ் சுப்பிரமணியம் தாயகத்திலே செயற்படக்கூடிய, இப்போது நடைபெறுகின்ற அந்த போராட்டங்களிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர். மற்றது புலம்பெயர் தேசத்தை பொறுத்த வரைக்கும் செயற்பாட்டாளர் ஈழன் சுந்தரமூர்த்தி. இருவரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் ரெண்டு பேருக்கும். சரி, நாங்க நேரடியாக இந்த போராட்டத்துக்குள்ளேயே வந்துடுவோம். தாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வகையான கொதிநிலை, என்னன்னு சொன்னா அந்த போராட்டத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 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 மிருகத்தனமான ஒரு மிலேச்சத்தனமான செயற்பாடுகள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த வாழ்வாதாரத்துக்காக போராடக்கூடிய இந்த மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து மக்கள் மீது இப்ப ஊரிலே போராட்டம் எப்படி இருக்கு? நாங்க பிரதாசில இருந்தே ஆரம்பிப்போம். ஊர்ல இந்த போராட்டம் எப்படி இருக்கு? மக்களினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? தொடர்ந்து இன்றைக்கு நினைக்கிறேன் இது 15வது நாள் கால்ஃபேஸ்ல. அதை தொடர்ந்து பார்க்க போனா கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆகிட்டு, முதன் முதல்ல பிரதமர் ஜனாதிபதி அவர்களுடைய இருக்கக்கூடிய வாசஸ்தலத்துக்கு முன்னால போய் மக்கள் போராட்டம் ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்துதான் அது ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் கடந்துதான் வந்து அது ஃபேஸ்புக்கு கிடம் மாறுது, சாரி கோல்ஃபேஸ்க்கு கிடம் மாறுது. கோல்ஃபேஸ்ல இருந்து இப்படியே தொடர்ந்து 15 நாட்கள் ஆகிட்டு. சோ இன்னைக்கும் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக அங்க நின்று அந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் நின்று கோஷம் எழுப்புறதா இருக்கட்டும், அங்க அமைக்கப்பட்டிருக்கிற அந்த குடில்கள், அதுல இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்குதல், அதுக்கப்புறம் அங்க போராட்டத்துக்கு வந்து கலந்து கொள்றவங்க கருத்து தெரிவிக்கிறது, அங்க இருக்கு இங்க இருக்கிற மீடியாஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கருத்துக்களை ஒளிபரப்புறது அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கு. எப்படி முதல் நாள் எப்படி இருந்ததோ அதே வேகத்தோடும் அதே உணர்வோடும் தொடர்ந்து கொண்டு. சரி, இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா கட்டம் கட்டமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்தது, கனகாலமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கட்டம் கட்டமாக மக்கள் போராடி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இப்ப எழுந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றது ஒட்டுமொத்தமாக எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் எல்லா மக்களுக்குமான பிரச்சனை. என்னென்று சொன்னால் வாழ்வாதாரம் என்றதுல வந்து எல்லாரும் கை வைக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லாருடைய வாழ்வாதாரமும் அடி வாங்கி இருக்குது. அப்ப எல்லா மக்களும் தங்களுடைய ஒரு ஒரு அடிப்படை தேவைக்காக போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் பேசலாம், தாயகத்தின் நிலைப்பாடு தொடர்பாக. ஆனால் அதுக்கு முதல் ஈழநீட்டு வருவோம். இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய பார்வை இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். இங்க நாங்க ரெண்டு விஷயத்த பாக்கணும். ஒன்று, இப்ப அங்க இருக்கக்கூடிய அங்க நடக்கக்கூடிய போராட்டம் என்று சொல்ல முடியாது, அது ஒரு ஒரு புரட்சிக்கான விதையாகத்தான் பார்க்கணும். ஏன்னா இனிமேல் வாழ்ந்தது போல் இனி வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்க புரட்சி என்றது இன்றியமையாததாக மாற்றப்படுது. அப்ப அந்த நிலையில அங்கே இருக்க அங்க இலங்கையில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் அவ்வளவு பேரும் அந்த நிலையில தான் இருக்கணும். இங்க வந்து அங்க போராடக்கூடிய மக்கள், இலங்கையிலிருந்து போராடக்கூடிய மக்கள் யாருன்னு சொன்னா இந்த 10% பணக்காரர்களும் ஒரு 20% இல்ல ஒரு 15% புலம்பெயர் தேச மக்களின் பணத்துல வாழக்கூடியவர்களும் அல்ல, 75% தினக்கூலிகளும் வறுமையில் வாடுபவர்களும் அடிப்படை தேவைகளை இன்றும் ஒரு தினக்கூலிகளாக வேலை செய்து கொண்டு இன்றைய நாளை அன்றைய நாளில் கழிக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு மருத்துவ தேவைகளுக்கே அடுத்தவர்களை கையேந்த நிலைமையில வாழக்கூடிய மக்கள் தான் இலங்கையில அதிகமாக இருக்கணும். அதுல வந்து நீங்க மலேக மக்களாக இருந்தாலும் சரி, கொழும்புல வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இங்க பணக்காரர்களை தவிர மற்றவர்கள் அதிகமாக 95% கொழும்பு வாசிகள் இல்ல கண்டி வாசிகள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களா தான் இருக்கு. நாங்க அந்த தோட்டம் துறவுகள் தோட்டம் தோட்டமா தான் நாங்க மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம், தமிழர்கள் சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் என்று ஒவ்வொரு ஒரு விதமா பிரித்திருக்கிறோம். சோ அந்த வறுமையில இருக்கக்கூடிய 75% மக்களின் போராட்டமாகத்தான் இதை பாக்குறேன்.
இதுல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலா அங்க இருக்கக்கூடிய இனி மருத்துவம் வந்து மருத்துவத்தை பிரைவேட்டைஸ் பண்றது, இனி கல்வியை பிரைவேட்டைஸ் பண்றதுன்னு சொல்லி அங்க அங்க இருக்கக்கூடிய சில சில விஷயங்கள்லாம் இலங்கையில பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த விஷயங்களும் இன்றைக்கு சூறையாடப்படும் நிலைமையில அந்த மக்களின் எதிர்காலம் என்னன்றே தெரியாத நிலைமையில நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். இதை இங்க புலம்பெயர் தேச மக்கள் இந்த பார்வை இதை நாங்க எப்படி பாக்குறோம்னு சொன்னா, இந்த போராட்டம் வந்து இன்றியமையாத போராட்டம். இன்றைக்கு இந்த நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை எந்த ஒரு இடத்திலையும் குறைச்சு மதிப்பிடல, ஆனால் அதை விட இன்றைக்கு இவர்கள் இன்றைக்கு இந்த ஒரு 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 உணவு இல்லை என்றதும் கேஷ் அதுகள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில இந்த போராட்டங்களை முன்னடிக்கிறோம். ஆனா நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, எங்களுக்கு வாழ வழி இல்லை, எங்களுக்கான இனப்படுகொலை, எங்களுக்கான உலகத்தில் உள்ள அனைத்து அநீதிகளும் நிகழ்த்தப்பட்டு அனைத்து குற்றங்களும் நிகழ்த்தப்பட்ட மக்களாக, தீவிரவாதிகள் தவறானவர்கள் என்று உலகத்துக்கு அடையாளப்படுத்தப்பட்ட மக்களாக இன்றைக்கு உலகம் பூராவும் எதிர்காலம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தோட நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கட போராட்டம் இது இன்றே ஒரு நாள் ரெண்டு நாள் உணவு தேவையை நோக்கியோ இல்லாட்டி எதிர்கால தேவையை நோக்கினா ஒரு போராட்டமாகத்தான் இங்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழர்களுடைய போராட்டம் எங்களுடைய போராட்டம், நாங்களும் எங்களுக்கும் தீர்வு வேணும். நாங்களும் என்ன இந்த நாடுகள்ல போய் எப்படி அழிஞ்சு போறதுக்கு வந்தனாங்க, எங்களுக்கு தீர்வு வேணும். அப்ப எங்களுக்கான தீர்வு என்ன, நாங்களும் ஒரு நாட்டிலேயே ஒரு ஒரு அகதி மாமலிருந்து முடிய போறோமா, ஓ எத்தனை நாடுகள்ல போய் இருக்க போறோம். அப்ப எங்களோட தீர்வுகளை நீங்கள் இங்க பேசக்கூடிய நேரம் இருக்குது என்ன, நாங்கள் 75 கடந்த காலமாக 55 ஆண்டுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உட்படுத்தப்பட்ட கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்ப இந்த தீர்வையும் எங்களுக்கான தீர்வையும் இவர்கள் பேசணும் என்றதும் இந்த போராட்டத்துக்குள்ள எங்களுடைய பிரச்சனையும் பேசணும். இலங்கையில கிட்டத்தட்ட பாதி சனத்தொகை காவாசி கிட்டத்தட்ட 30-35 வீதமான சனத்தொகை வந்து எதிர்காலம் தெரியாம அவர்களுடைய உரிமைகள் அத்தனையும் மறுக்கப்பட்டு முடக்கப்பட்டு அவர்களுக்கு எதிரான அனைத்து விதமான இராணுவ நடவடிக்கைகள்ல இருந்து அவர்களை கடத்துறதுல இருந்து வெள்ள வான்கிடத்துல இருந்து சட்டவிரோதமான மனித உரிமை மீறல்கள் அத்தனையும் செய்து கொண்டு இலங்கை எப்படி முன்னேறும், இதுகளுக்கெல்லாம் முடிவு கட்டி தீவிரவாதம் இல்லை, அங்க எல்லா மனிதர்களுக்குமான உரிமை உறுதிப்படுத்தப்படும் பொழுது நாங்கள் நாங்கள் அகதி முகாமில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நாங்கள் நாட்டுக்கு திரும்பி போகலாம், எங்கட நாட்டுல எங்கட வாழ்க்கையை நிம்மதியா வாழலாம், எங்கட பிள்ளைகள் இங்க நிரந்தரமா வாழலாம், அவர்களுக்கான வளர்ச்சியை நாங்கள் உறுதிப்படுத்தலாம் என்ற நிலைமை அங்கே வாழக்கூடிய அங்க பிறந்து வளர்ந்த அனைத்து மனிதர்களுக்கும் உறுதிப்படுத்தாத வரைக்கும் இலங்கையில இலங்கைக்கு விடுவி இல்லை என்றது எங்களுடைய பார்வை. இந்த போராட்டத்தை நாங்கள் இன்னும் வலுப்பறை செய்யறதுக்கு நாங்கள் உதவி செய்வோமே ஒழிய இந்த போராட்டத்தை நாங்கள் அந்த எந்த மக்கள் போராட்டத்தையும் தவறாக பேசுவதற்கு இங்கே யாருக்கும் தகுதி இல்லை என்றது என்னுடைய கருத்து. சரி, புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரைக்கும் இப்ப வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய மக்களினுடைய கருத்து, தமிழர்களின் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையான கருத்துகளும் வெளியில இருக்குது. அது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்ப கடந்த காலங்களிலே நடைபெற்றிருந்த அந்த யுத்தம் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையுமே ஒரு வகையாக பாதித்திருந்தது என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு ஒரு மாதிரி மக்கள் தங்கள் எல்லாரையும் கட்டி எழுப்பி கொண்டு ஒரு பொருளாதார ரீதியாக தங்களை வலுப்படுத்தி கொண்டு வருகிற போது இப்ப ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வாழ்வாதாரத்துக்காக இந்த மக்கள் இப்போது ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டங்கள் இளைஞர்களினுடைய கையிலே சென்றடைகிற போது அந்த காலகட்டத்துக்குரிய மாற்றங்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த மாதிரியான நல்ல மாற்றங்களையும் நாங்கள் இந்த போராட்டத்தில் இப்போது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போராட்டங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இளைஞர்களினுடைய பங்கு எப்படி இந்த போராட்டத்தில் இருக்கிறது, அதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்னென்ன, இந்த இதுல நாங்க என்னதை முன்னுதாரணமா கொண்டு வரலாம் பிரதாஷ்? நீங்க கேட்ட ஒரே கேள்வியில பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா, இளைஞர்கள் இதுல பங்கு பெற்றனால எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவோட தேவைகள் எவ்வளவு தூரம் இந்த போராட்டத்துக்கு வலுப்பெற செய்திருக்கு அப்படின்றது. எங்க எந்த போராட்டம் நடந்தாலும் அங்க நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை பத்தின ஒரு பதிவு முதலாவதாக ஃபேஸ்புக் மூலமா கிடைச்சு, அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிற ஊடகங்களுக்கு அதை பத்தி தெரிய வருது. அப்புறம் அங்க போயிட்டு அந்த அவங்களோட ஊடகத்துறை சார்ந்த விஷயங்களை அவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அப்ப இப்ப நீங்க பாருங்க, இப்ப கிட்டத்துல நடந்த இந்த போராட்டத்தினுடைய போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதுல இருந்து போன அந்த போராட்டங்கள் பத்தின இப்ப வார வீடியோஸ் இல்லாட்டி போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நடந்திருக்கக்கூடிய கைகலப்பு வந்து யார் மூலமா ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக. அப்ப அங்க ஸ்மார்ட் போன் வச்சு கொண்டிருந்த யாரோ ஒரு இளைஞன் மூலமா தானே இது வெளியில வர முடியும். சோ இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இந்த டேட்டா டிஜிட்டல் அப்படின்றது ஒரு பக்கம் பெரிய ஒரு உறுதுணையா இருக்கிறதுக்கு இந்த இளைஞர்கள் தான் காரணம்.
இது ஒன்று. ரெண்டாவது வந்து இளைஞர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம யாருக்குமே வந்து இந்த அரசாங்கம் பத்தினதோ இல்லாட்டி ஒரு தேர்தல் அறிக்கை பத்தினதோ இல்லாட்டி அடிப்படையில இருக்கக்கூடிய இளைஞனுடைய வளர்ச்சி பொருளாதார சிக்கல்கள் பத்தினதோ பெரிய அளவில் ஒரு பார்வை இருக்கு. அது எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட ரீதியில அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு பார்வை இருக்கும். சிலர் ரொம்ப தீவிரமா இறங்கி அதை பத்தின தேடுதலுக்கும் உட்படுத்துறது உண்டு. குறிப்பா இளைஞனுடைய பாதிப்புகளை அதிகமாக உணர்ந்த தமிழர்கள் தரப்புல இருந்து பார்க்கும்போது வடக்கு கிழக்கு மற்றும் இப்ப இருக்கக்கூடிய மலைநாட்டு பிரதேச சமூக தமிழர்கள் அப்படின்னு பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான காலகட்டங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப கொழும்புல வாழ்ற இளைஞர்களுக்கு இதை பத்தின பெருசா ஒரு அபிப்பிராயமோ இல்லாட்டி பெரிய தேடுதல்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் அவங்களுக்கு இருக்கிற உண்மைக்கும் அந்த கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த வசதிகள் இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கிற தேவைகளை பொறுத்து அவங்க அதுல ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்வாங்க, விலகி போயிடுவாங்க. அப்ப இந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு இந்த கையில கிடைச்சிருக்கிற அந்த போராட்டம் அப்படின்றது ஒரு சொன்ன மாதிரி இளன் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இது வெடிப்பதற்கு காரணமாக இருக்கிறது வந்து முதல் விஷயம் என்னன்னா, இவ்வளவு தூரம் நம்மளை அடக்கி வச்சிருந்ததுனாலதான் நாங்க பிளவுபட்டிருந்தோம். நமக்கு வந்து நீங்க பிரிவினைவாதத்தை விதிக்கிறீங்க இல்லாட்டி இனத்துவேசம் அப்படின்றத சொல்லி சொல்லி சொல்லியே இவ்வளவு தூரம் பிரிச்சுட்டீங்க, இனிமே எங்களால இப்படி இருக்க முடியாது, நாங்க ஒன்றுபட போறோம். நீங்க இந்த நாட்டை முன்னேற்றுறேன்னு சொல்லி கொடுத்த போய் வாக்குறுதிகளை வச்சு உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்க யாரையுமே நீங்க காப்பாத்தல. சோ நீங்க எங்களுக்கு செய்யறது துரோகம், நாங்க உங்களுக்கு இதுக்கான பாடத்தை படிப்பிக்க போறோம் அப்படின்றதுதான் வீதிக்கு வந்தா. இது வலுப்பெற 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 இதுக்குள்ள வந்து எல்லா சமூகத்தவரும் ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா உண்மையுமே வந்து பெரிய அளவுல ஈலன் சொன்ன மாதிரி இந்த வசதி படைத்தவர்கள் அல்லது பணக்காரர்கள் அப்படின்றவங்க இதுக்குள்ள வர்றது ரொம்ப குறைவா தான் இருந்தது. ஒரு ரெண்டு பேர் அங்கங்க கொஞ்சம் பேர் சேர்ந்திருந்தாங்க. ஆனா இந்த போராட்டம் வெடிக்க இன்னும் தீவிரமாக ஆக அவங்களோட பங்களிப்பும் உள்ளுக்கு வர ஆரம்பிச்சது. நான் நேரடியா நின்று பார்த்தேன். இன்றைக்கும் நேற்று முந்தின நாளெல்லாம் வந்து இளைஞனுடைய மத்திய வங்கி ட்ரேட் யூனியன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அப்ப நிறைய பேங்கர்ஸ் வந்திருக்காங்க, லாயர்ஸ், அவங்க எல்லாம் வந்து அங்க ஒரு என்ன சொல்றது ஒரு முகாம் மாதிரி அமைச்சு எப்படி இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து செல்லலாம் அப்படின்றதுக்கான தெளிவுறுத்தல்களை அங்க கொண்டு போறாங்க. அதே சமயத்துல வைத்தியர்கள் அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி இலங்கையில இருக்கக்கூடிய முன்னணி கோர்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் இதுக்குள்ள வந்து இப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சோ இது வந்து வலுப்பெறதுக்கான ஒரு ஒரு உறுதியான இடமா தான் நான் இதை பாக்குறேன். நீங்க கேட்ட மாதிரி இளைஞர்களுடைய முன்னெடுப்பு அதை இவங்க எப்படி கட்டமைச்சு கொண்டு வந்தாங்க, இத்தனை நாள் கடந்தும் இதை எப்படி அங்க ஒரு பெரிய பாரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம முக்கியமா நோக்கப்படுறது, இளைஞருடைய முக்கியமான பிரதேசமா இங்க நோக்கப்படுறது வந்து கோல்ஃபேஸ் தான், அதை மையப்படுத்தி தான் நான் கதைக்கிறேன். அப்ப அங்க எப்படி இது வந்து கட்டமைக்கப்பட்டு கொண்டு போனது, அதுக்குள்ள எவ்வளவு தூரம் இளைஞருடைய பங்களிப்பு இருந்தது அப்படின்றது தெளிவா பார்த்தாலே நமக்கு அதுக்கான பதில் கிடைச்சு. சரி, அதை தாண்டி ஒரு ஒரு வகையான புரிந்துணர்வு எல்லாரிடத்திலேயும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். மொழிகள் கடந்து ஓகே, இன்னொருவருக்கு, சிறுபான்மையினருக்கு, எங்களுடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு என்ன மாதிரியான அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிற போது சிறுபான்மை மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு அநீதிகளை எதிர்கொண்டிருப்பார்கள் என்கின்ற ஓரளவு புரிந்துணர்வும் பெரும்பான்மை இளைஞர்கள் மத்தியிலே ஓரளவுக்கு இந்த போராட்டம் கொண்டு வந்திருக்குன்னு தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேணும். இப்போ நான் ஈழநிட்ட முதலே கேட்டிருந்தேன், ஒரு சில புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இல்லை, தமிழ் மக்கள் இதில் பங்கெடுத்து கொள்ள தேவையில்லை, நாங்கள் இதை விட பாரிய தூரத்துக்கு அனுபவிச்சுனாங்க, அதாண்டி நாங்கள் மண்ணெண்ணெய் இல்லாத நேரத்திலையும் அங்கே வந்து உயிர் வாழ்ந்துனாங்க, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, இதை கடந்து போயிடுவோம்ன்ற மாதிரியான கருத்துக்களையும் ஒரு சில புலம்பெயர் தேசத்து மக்கள் இருக்கிறார்கள். விலங்கிகள காரணம் நாங்கள் இந்த மண்ணெண்ணில இருந்ததும், நாங்கள் இன்றைக்கு அந்த இருட்டில இருந்ததும், நாங்கள் இந்த அந்த போராட்டத்தை அன்றைக்கு செய்த காரணம் தான் இன்றைக்கு இந்த போராட்டம் இங்க நடக்கிறதுக்கான காரணம் அடிப்படையா இருக்குது. அதை நாங்கள் எங்கட மக்கள் விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு இந்த மக்கள் புரட்சியை தான் எங்களுடைய எல்லோருமே எங்களோட தேசிய தலைவர்ல இருந்து எங்களுடைய அனைவருமே எதிர்பார்த்த ஒரு விடயமாக இருந்தது. இந்த மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், அனைத்து மனிதர்களுக்குமான உரிமை மலரட்டும். இங்க நாங்க எங்க எங்க ஒரு அடக்குமுறைக்குள்ள ஒரு 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 இனத்தை வைக்கிற வரைக்கும் அந்த 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 நாடோ இல்லாட்டி எந்த எந்த இதுவுமே வெளியில வர முடியாதுன்றதுக்கு இலங்கை ஒரு பெரிய உதாரணமாக இப்ப உலகத்துக்கான ஒரு உதாரணமாக மாறி இருக்கிறது. இப்ப நீங்க ரெண்டு ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருந்த நீங்கள் இளைஞர்கள், இன்றைக்கு இளைஞர்களுடைய சிந்தனை வேறையா இருக்குது, இளைஞர்களுடைய பார்வை வேறையா இருக்குது, இளைஞர்களின் தேவை வேறையா இருக்குது. இந்த இதுகளை எதையுமே விளங்கி கொள்ள முடியாதவர்கள்லாம் இளைஞர்களுடைய வழிகாட்டலாகவும் அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் ட்விட்டரிலையும் நாங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்பிலையும் எங்களுடைய டிஸ்கஷனை நாங்கள் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனா இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு நாளை அட்மின் டீம் வேணும் செய்யறது. அந்த அடிப்படை இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவு, இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப விடயங்கள் இன்றைக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியாது.
அவர்கள் அந்த காலத்துல இருக்கணும். இன்றைக்கும் பேப்பர் படிச்சு அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறாங்கலாம். இன்றைக்கு எங்கட இலங்கையில் இருக்கக்கூடிய கூடுதலா இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கணும். 225 பேர்ல கிட்டத்தட்ட 70-80% மாணாக்கள் அப்படித்தான் இருக்கணும். மிச்ச பேர் பேப்பரே படிக்கிறது இல்லை. அந்த மாதிரியான நிலைமையில தான் இருக்கணும். அப்ப நாங்க இன்னைக்கு உலகம் அப்படி போகுது. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இன்றைக்கு இளைஞர்கள் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்களுக்கு யார்கிட்டயுமே வெறுப்பில், யாரையும் கொல்லணுமோ யாரையுமே சித்திரவதை பண்ணணுமோன்ற எண்ணம் எல்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்களும் உங்களை மாதிரி எல்லாரும் மாதிரி வாழணும். அந்த வாழ்க்கைன்ற உரிமையையும் அடிப்படை உரிமையை எல்லாரும் பாதுகாக்கணும். அதுக்கு இன்றைக்கு இவர் மூன்று இனமும் ஒற்றுமைப்படணும் என்று சொன்னா அந்த மூன்று இனமும் எப்படி ஒற்றுமைப்படும்? இன்னொரு இனம் வந்து இன்னொரு இனத்தின் உரிமையை அடக்கும் பொழுது அவர்களுடைய பேச்சு உரிமையிலிருந்து நாங்கள் இப்ப நான் இன்றைக்கு கதைக்கிற இந்த விஷயங்கள் கூட நான் இலங்கையிலிருந்து கதைக்க முடியாது. ஏன்னா அடிப்படை பேச்சுரிமை எனக்கு இல்லை. அடிப்படை ஒரு அடிப்படை உரிமைகளே அட்ட ஒரு நாட்டில் ஒரு மனிதனுக்கான ஒரு அடிப்படை உரிமை பேசுறது. நீ பேசினாலே தவறு என்று சொல்லி சொல்றதுக்கு இந்த உலகத்துல எவனுக்குமே உரிமை இல்லை. ஆனா இலங்கையில சொல்றாங்க அப்படி அதுக்கு உள்ள போடுறாங்க. சோ இந்த உரிமைகள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுபட்டு எப்படி வாழ்றோம்? அப்ப ஒன்றுபடணும்னு சொன்னா இங்க அனைவருடைய உரிமையையும் அங்க உறுதிப்படுத்தப்படணும். நாங்கள் இங்க யாரும் உயர்ந்தவர் யாரும் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் முதல் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறைகிட்ட இருந்து புடுங்கப்படும். எல்லாருமே சமமான மனிதர்கள், அனைவருக்கும் சமமான உரிமை உண்டு. அதனால அந்த 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 சிந்தனை அன்றைக்கு அந்த போராட்ட காலத்துல உருவாகுது. இன்றைக்கு எல்லா உரிமைகளையும் பாதுகாக்கிற போராட்ட களம் உருவாகுது. அன்றைக்கு இந்த புலம்பெயர் தேச மக்கள்ல இருந்து உலகம் பூராக இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து அனைவரும் அந்த நாட்டுக்கான வளர்ச்சி திட்டத்துக்கு பின்னால போய் நிப்பினோம். ஆனா இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை உதவி செய்து இலங்கையை இந்த கடன்ல இருந்து நிவர்த்தி பண்ணி விட்டார். நாளைக்கு அதே இன்னொரு இனப்படுகொலைக்கும் இந்த ஸ்ட்ரக்சரல் இன்னும் இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை நிறுத்தப்படுமா இல்லாட்டி இது இன்னும் வேகமாக முன்னெடுக்கப்படுமான்றது கூட எங்களுக்கு இன்னும் ஒரு தெரியாத நிலையில, ஒரு தெளிவில்லாத நிலையில நாங்கள் எப்படி இந்த ஒரு அரசியலை முன்னகர்த்துறது? அதுதான் நீங்க ஒரு மன குழப்ப நிலையில புலம்பெயர் தேசம் இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் மக்களுடைய உரிமைகளை பாதுகாத்து அனைத்து மக்களும் ஒற்றுமைப்படுவோம் என்றதை அங்க போராட்ட களத்தில் அறிவிப்பினமாக இருந்தால் இந்த போராட்டம் என்றது வலு வேகமாக உலகம் பூராக விஸ்தரிக்கப்படும். இப்ப பிரதா சொன்ன மாதிரி நான் இப்ப சமூக வலைத்தளங்களின் உதவியோடு ஊடகங்களோட உதவியோடு நீங்க அங்க நடைபெறக்கூடிய போராட்டங்கள் இங்க புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவர்களால பார்க்க முடியுது இல்லையா? இப்ப இந்த போராட்டத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இங்க எல்லாருமே வந்து ஒற்றுமையாக நிற்கிறார்கள். பெரும்பாலும் 90% இந்த விதமான ஒரு மதம் மொழி என்றதை தாண்டி, ஏனென்றால் பசி என்றது பொது பிரச்சனையாக இருக்கிற காரணத்தினால எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இப்ப அதை அதற்கு பின்னாலே இருக்கிற இந்த பிரச்சனை கிளப்பி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாலே ஒரு வகையான அரசியல், பிராந்திய ரீதியான அரசியல் இருக்குதுன்றே வச்சுக்கொள்வோமே. அதை தாண்டி முன்னுக்கு செயற்படக்கூடிய இந்த இளைஞர்கள் இப்ப கையில எடுத்திருக்கிற இந்த போராட்டம் நீங்க சொல்லுகின்ற மாதிரி ஆரோக்கியமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஆரோக்கியமானது. இது இளைஞர்கள் தான் இனி அரசியல் செய்ய தகுதியானவர்கள். வயதானவர்கள் அனைவரும் வீட்டுக்கு போறதுக்கும் அவர்கள் பழைய நூற்றாண்டு போன நூற்றாண்டு மனிதர்கள், அவர்கள் 20-ஆம் நூற்றாண்டு மனிதர்கள், பிறந்ததெல்லாம் 20-ஆம் நூற்றாண்டு. இன்றைக்கு இப்ப போராடுறவன் எல்லாம் 21-ஆம் நூற்றாண்டுல பிறந்தவன். அவனுடைய சிந்தனை வேறு, அவர்களுடைய சிந்தனை வேறு. அதை நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தணும். இன்றைக்கு இளைஞர்கள் அன்னைக்கு இங்க அங்க அரசியல் தெளிவு அங்க அவங்க இன்றைக்கு போராடக்கூடிய அந்த போராட்டத்துல நாம் பல ஆயிரம் தலைவர்களை பார்க்கிறோம், பல ஆயிரம் போராளிகளை பார்க்கிறேன். அங்க சிங்கள மக்கள் இல்லைன்னா அனைத்து மக்களும் நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடிய பல போராளிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற அந்த போராட்ட காலத்துல. ஆனா நாங்க இந்த அரசியல்வாதிகளாலதான் இன்றைக்கு இவ்வளவு பின்னாடி. இன்றைக்கும் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் இலங்கைக்கும் தங்களுடைய எதிர்காலத்தையும் தேடி ஆருக்கு எதிராக போராடினர்? எங்கட முன்னோர்களுக்கு, எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து எங்களுக்காக வழி நடத்த போறோம்னு சொல்லி எங்களுக்கு முன்னால வந்தது. அவைகளுக்கு 40-30 வருஷமா அவைகளுக்கு சம்பளம் கொடுத்து, அவைகளுக்கு கார்ல இருந்து தேர்ல இருந்து எல்லாம் கொடுத்து, இங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறது மக்கள். மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு வந்து வேலைக்காரர்களாக நடத்துற தகுதியும் அந்த அறிவும் புரிதலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கு. இவையில் வந்து எழுதி மற்றவர்களையாவது நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ல வந்து நாங்கள் ஒரு வேலை காக்கல் எடுப்போம். ஆனா அரசியல்வாதிகளை மக்கள் வேலை கெடுக்கிறத அவள் எழுதி தேர்தல் அறிக்கை எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு அது அவ்வளவு நம்பிக்கைகள் கொடுத்தா அப்புறம்தான் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சம்பளம் தான், எங்களுக்கு வேலை செய்யறது. அந்த வேலைக்காரர்களை முதலாளிகள் வழிநடத்த, இப்ப வெளிநாட்டுல எல்லாம் இங்க முதலாளிகள் எல்லாம் வழிநடத்த, மக்கள் இறங்கினா இங்க பொலிட்டீஷியன் கையை கட்டிக்கணும் வந்து நிக்கணும், அதுதான் இங்க நிலைமை. ஆனா அந்த நிலைமை அங்க இல்லை.
பொலிட்டீஷியனா கண்டாங்க ஊரே கைய கட்டி கொண்டு நிக்க அது தலைகளா நிக்க அந்த புரிதலை மாத்தணும். அது இளைஞர்களுக்கு புரிவா இருக்கு. இன்னைக்கு இன்றைக்கு கோத்தபாயா எவ்வளவு உயர்வா இருந்தாரு, இன்னைக்கு ஜீரோ ஆக்கிட்டாங்க. அது இளைஞர்களால மட்டும்தான் முடியும். இது இது இப்ப அன்னைக்கு புத்த கோயில்கள் அதுகள் இதுகள் அண்டு பெரிய ஒரு புத்த பிக்குவை வந்து கடவுளா வணங்கி கொண்டிருக்க காலகட்டத்துல அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த பட்டத்தை தூக்கி அவருக்கு முன்னால் எரிஞ்சு அவரை சீரோ ஆக்கிருக்காங்க. அது இளைஞர்களால மட்டும்தான் முடியும். இன்றைக்கு நாங்களும் எதிர்பார்க்கறது இந்த இந்த ஒற்றுமையான எல்லா மனிதர்களையும் மக்கள் மக்கள் வழிநடத்தக்கூடிய அரசியல்வாதி அரசு மக்களை வழிநடத்துற அரசியல்வாதிகள் எங்களுக்கு வேண்டாம். மக்கள் வழிநடத்தக்கூடிய அரசியல்வாதி எல்லாம் எங்களுக்கு வேணும். எங்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு, எங்களோட பிரச்சனைகளை முன்னகர்த்துறதுக்கு, எங்களோட பிள்ளைகளோட படிப்பை உறுதிப்படுத்துறதுக்கு தான் எங்களுக்கு அரசியல்வாதி வேணும். உங்களோட கதையை கேட்கறதுக்கு நாங்க வரையலைன்றதை நாங்கள் மக்கள் இனி ஒழுங்கா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் தெளிவுபடுத்தி சொன்னோம் என்று சொன்னா இங்க பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்கலாம். இளைஞர்கள் தான் எதிர்காலம். இளைஞர்கள் இன்றைக்கு போராடுவது அவர்களுடைய எதிர்காலத்துக்கு இல்ல, அவர்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு. அங்க 15 வயசு 12 வயசு 15 வயசு படிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க. அப்பே மகை மல்லி மகை தருவாகட்டு அவன் சொல்றான், என்னுடைய அண்ணனுக்கு இந்த பிள்ளைக்கு நான் பார்க்கணும், 17 வயசு 18 வயசு படியும் பாக்குறேன், எனக்கு இந்த நாடு வேணுமே. அதுதான் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுச்சி. அது ஒரு பெரிய ஒரு எழுச்சியா பாக்குறேன். இதை நாங்கள் இன்னும் இந்த இளைஞர்களுக்கு அது 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 அதுக்கு காரணமும் வந்து இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்களின் வளர்ச்சி, இன்றைக்கு உலக அரங்கில எப்படி அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது என்றது அவர்கள் பார்க்கக்கூடியமா இருக்கு இளைஞர்கள். அதை முதியோர்கள் அதை பெருசா கவனிக்கிற இல்ல. அப்ப இளைஞர்களுக்கு ஏன் எல்லா நாட்டிலும் இப்படி இருக்க நாங்க மட்டுமே இப்படி இருக்கணும் என்ற கேள்வி அடிப்படையா வருது. இதை நாங்கள் எப்படி மாத்தலாம் என்ற சிந்தனை இப்ப வருது. இது ஒரு பெரிய புரட்சியாக மாறும் என்றது இவங்களுக்கு தெளிவா இருக்கு. ஆனா இந்த புரட்சினையே இந்த இளைஞர்கள் தமிழர்களுடைய உரிமையையும் சேர்த்து இணைக்கும். ஏன்னா தமிழர்களுடைய உரிமைதான் இளைஞர் பிரச்சனைக்கான அடிக்கோடு. அதை விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் இன்றைக்கு 75 ஆண்டு காலமாக இன்றைக்கு இராணுவத்துக்கும் இதுக்கும் இவ்வளவு செலவு, இவ்வளவு ஏன் செலவழிக்கும், எதுக்காக எங்களுக்கு இவ்வளவு காசு இவ்வளவு தேவைப்போகுது? இராணுவத்துக்கு 4 லட்சம் 3 லட்சம் தனிப்படை பிரைவேட் படைன்னு சொல்லி 7 லட்சம் பேருக்கு நான் சம்பளம் கொடுக்க வேண்டிய நிலைமை எதுக்காக இருக்கு? என்ன எனக்காக தான் இருக்கு. அந்த நிலைமையை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்ப நாங்கள் இந்த 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 புரிதலை எங்களோட தமிழர் பிரச்சனையை நாங்கள் பேசாம, எங்களோட தமிழர் பிரச்சனையோ அவர்கள் அதை அடையாளப்படுத்தாம, தங்களுடைய இந்த இந்த வாழ்வாதார பிரச்சனைக்குள்ள போயினும் எங்களோட வாழ்க்கை பிரச்சனையும் பேசுங்க ஐயா கொஞ்சம் என்றுதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கையா இருக்குது. அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப உடனடியாக ஒரே நாள்ல இதை மாற்ற முடியாது. அதனால நாங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சகோதரர்களோட சிங்கள சகோதரர்களோட பல கருத்தியல் கருத்துக்களோட ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களோட வாழ்க்கை பிரச்சனையும் கொஞ்சம் எடுத்து பேசணும். இந்த போராட்டத்துக்குள்ள கொண்டு வந்து இலங்கையில ஒரு நிரந்தர தீர்வை அங்க உறுதிப்படுத்தணும்ன்றதுல அது அது நிச்சயமாக முன்னோர்கள் இருந்ததுன்றா அவர்களுடைய வரலாறு அப்படியே திரும்பி பாருங்க. 75 கால இலங்கை வரலாறு திரும்பி பாருங்க. இலங்கை எவ்வளவு கேவலமான நாடு என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். உலகத்தில் உள்ள அனைத்து குற்றங்களும் செய்த ஒரு நாடு. அதனால இந்த இந்த இவர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் எதிர்காலத்தை திட்டமிட முடியாது. இளைஞர்கள் முன்னுக்கு வந்தா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்றுதான் என்னுடைய பார்வை. சரி, அரசியல் பிழைத்தோருக்கு இந்த ஒற்றுமை என்கிற அறம் ஒரு கூட்டாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாங்கள் தாயகத்தில் இப்போ நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போராட்டம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். பிரதாசோட ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு